நான் ரீசெண்டாக சதுரகிரி மலைக்கு தான் போயிருந்தேன். சரி, போகிற வழியில் வந்து நாங்கள் நிறையா வாங்கி சாப்பிட்டோம், ஸ்நாக்ஸ்லாம் வாங்க தான், இந்த மாதிரி பழம் தான் வாங்கி சாப்பிட்டோம். என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டை தான் வாங்கினோம். சப்போட்டை வாங்கினா நம்மளுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், அந்த தாத்தாக்கும் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கிலோ சப்போட்டா வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம். சரி, இது டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டையே வந்து ரிவ்யூ பண்ண வச்சேன். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே சூப்பராக இருந்திருந்தான். சரி, அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஃப்ரூட்டு இதை வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, வாட்டர் ஆப்பிள்னு சொன்னாங்க. சரி, வாங்கி சாப்பிட்லாமே சொல்லிட்டு அதையும் ஒரு கிலோ வாங்கிட்டோம். அவசரப்பட்டு வாங்கிட்டேன். வாங்கி சாப்பிட்டு பார்த்தா எனக்கு சத்தியமாக பிடிக்கவே இல்லை, ஏதோ தண்ணி மாதிரி இருந்தது, அதில் என்ன டேஸ்ட்டு சொல்கிறதுனே தெரியல. சரி, இருந்தாலும் வாங்கிட்டோமே காலி பண்ணோன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு எப்போயாவது ரேராக கிடைக்கிற இந்த அரிய வகை ஐஸ் இந்த நூடுல்ஸு ஜவ்வரிசி இந்த மாதிரி கிரேப் ஐஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் டீஹைட்ரேட் ஆகாத இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே நான் வந்து லெமன் ஜூஸ் தான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா லெமன் ஜூஸ் குடித்தா உண்மையிலே சூப்பராக இருக்கும். நம்ம மலையேறும் போது கண்டிப்பாக லெமன் ஜூஸ் நம்மளே எடுத்துகிட்டு போய் குடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் போக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடக்கத்தான் சூப் ஒன்று விற்றுன்னு இருந்தது, 20 ரூபாய் சொன்னாங்க. சரி, அவங்க மேக்கிங் பண்ணுறதே அப்படியே கூட இருந்து 1 ஹவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சூப்பை வாங்கி சுட சுட குடித்தோம். சூப்பராக இருந்தது சூப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானே என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து நம்ம ஈசனை தரிசனம் பண்ணிட்டு இங்கேருந்து நான் அப்படியே ஜூட்டு விட்டுட்டோம். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். வேறு எங்கேயாச்சும் போனோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் போனோன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.